கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அவசரகால மருத்துவ பணியாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்தில் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு செய்தார் அப்போது பேசிய முதலமைச்சர் சங்கரன் கோவிலை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் கோட்டமும் ஆலங்குளம் மற்றும் சங்கரன் கோவிலில் புதிய கலை அறிவியல் கல்லூரிகளும் தொடங்கப்பட உள்ளது என்றார் நெல்லை பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்காக இருபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கருவி அமைக்கப்பட இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக நூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூறு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வாங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அற்றால் ஏற்பட்டவர்களை உடனுக்குடன் மருத்துவமனைக்கு அழைத்து வருவதற்காக ஐநூறு ஆம்புலன்ஸ் புதுசாக வழங்க வாங்கிருக்கிறோம் அதுக்கு நூற்றி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன அதோடு இன்றைக்கு எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னிஷியன் அவசரகால மருத்துவ பணியாளர் ஒவ்வொரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்லையும் இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னிஷன் ஓத்துருக்கார் அவருக்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுகிற ஓட்டுநருக்கும் தலா ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவசரகால மருத்துவ பணியாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றார் திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஆறாயிரத்து எழுபத்தோரு பேரில் மூவாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார் தென்காசி மாவட்டத்தில் தொற்று பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்து ஒன்பது பேரில் ஆயிரத்து எழுநூற்று இருபது பேர் குணமடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் நெல்லையில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் நவீன நகரங்கள் திட்டத்தின் ஒரு பகுதியான அரியநாயகபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் மாநகராட்சியின் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தினமும் ஐந்து கோடி லிட்டர் தண்ணீர் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தாமிரபரணி நம்பியாறு மற்றும் கருமேனியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார் நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவில் செயல்படும் தொழில் நிறுவனங்கள் மூலம் இதுவரை அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் புதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்